திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் மிகப்பெரிய இமாலய ஊழல் நடந்திருக்கிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,400 கோடி ரூபாய் நீரவ் மோடி என்பவரும் அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் அந்த வங்கியிலிருந்து கடனாக பெற்று அந்த பணத்தை அவர்கள் திருப்பி கொடுக்க முடியாமல் அது அந்த ஊழல் வங்கி அதிகாரிகளுடைய உடந்தையோடு நடந்ததாக இப்பொழுது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பஞ்சாப் தேசிய வங்கியில் ஊழல் நடந்திருப்பதாக 2017 ஜனவரி மாதம் சிபிஐக்கு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் கிடப்பிலே போடப்பட்டு அதற்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டாவோஸ் சென்றிருந்த சமயத்தில் நீரவ் மோடி அவர்களும் அவரோடு பிரதமருடைய குழுவோடு வெளிநாட்டுக்கு சென்று வந்தது இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இது நம்முடைய நாட்டினுடைய ஊழலில் மிகப்பெரிய ஊழல். ஒரே வங்கியில் 11,400 கோடி ரூபாய் சுருட்டப்பட்டிருக்கிறது. வங்கி அதிகாரிகளும் மற்றவர்களும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக வங்கிகளில் உள் தணிக்கை குழு, வெளி தணிக்கை குழு, வங்கி தணிக்கை குழு, ரிசர்வ் வங்கி தணிக்கை குழு என்று 4 விதமான தணிக்கை குழுகள் இருக்கின்ற இந்த வங்கியினுடைய நிர்வாகத்தில் 11,400 கோடி ரூபாய் இந்த அதிகாரிகளால் மட்டும் ஊழல் செய்துவிட முடியாது. இதில் பின்னணியில் இருக்கிறவர்கள் யார், யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எந்த அரசியல்வாதிகள் அவருக்கு சிபாரிசு செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரியாத புதிராக இருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய பணம், சாதாரண மக்கள் பணம், அரசு ஊழியர்கள் பணம், தொழிலாளர் பணம், இவையெல்லாம் வங்கியில் போடப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பணத்தை, அவருடைய சேமிப்பு பணத்தை நீரவ் மோடி அவர்கள் சுருட்டி கொண்டு செல்வதற்கு அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பொழுது பல காலங்களாக தொடர்ந்து நாங்கள் கூறி வந்திருக்கிறோம், தமிழக அரசியலில் பாரதிய ஜனதாவோட தலையீடு இருக்கிறது, பாரதிய ஜனதா அவர்களை ஆட்டி படைக்கிறது, பாரதிய ஜனதா முழுமையான அதிகாரத்தை செலுத்துகிறது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லாத ஒரு கட்சி தமிழக ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் அவர்களை மிரட்டுகிற வேலையை செய்து வருகிறது என்று நாங்கள் சொல்லி வந்தோம். அது இப்பொழுது வெளிப்படையாகி இருக்கிறது. மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதன் காரணமாகத்தான் நான் தனியாக பிரிந்திருந்தாலும் கூட இந்த அமைச்சரவையில் இணைந்தேன் என்று கூறியிருக்கிறார். அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. எங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவானது முழுமையாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் தமிழகத்தில் உள்ள ஆளுங்கட்சியை மிரட்டுகிற வேலையில் இறங்கி இருப்பது கண்டனத்துக்குரியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது, அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா குறிப்பாக மத்திய அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை அவர்கள் ஆட்டிப்படைக்கிற வேலையை நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது தமிழகத்தினுடைய அமைச்சர்களும் துணை முதல்வர் அவர்களும் தெளிவாக இப்பொழுது அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள்.
அவருடைய அதிகாரத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய வளர்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி அக்கறை காட்டவில்லை, கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய தமிழகத்தை முழுமையாக வஞ்சித்து வருகிறது. அது மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீட்டு பரீட்சையாக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீனவர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அகழாராய்ச்சி பயிற்சி அந்த மையத்தை அமைக்க வேண்டாம் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கும்போது அதை மிரட்டுவதாக இருந்தாலும் சரி, எரிவாயு திட்டத்தை அமுல்படுத்துகிற முனைப்பில் விவசாயிகளை எதிர்த்து மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசு முழுமையாக தமிழக விரோத அரசாக நரேந்திர மோடி அவர்கள் அடித்து செயல்பட்டு வருகிறது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சி மக்களை மிரட்டுவதும் அரசியல் தலைவர்களை மிரட்டுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. குறிப்பாக இப்பொழுது தமிழகத்தில் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களும் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களும் அரசியலுக்கு வருவதாக அறிவித்து ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் சரி, தேர்தல் சட்டத்திலும் சரி, அரசியலுக்கு வருவதற்கு உரிமை உண்டு, தேர்தலில் நிற்பதற்கு உரிமை உண்டு, கட்சி அமைப்பதற்கு உரிமை உண்டு. முடிவு செய்ய வேண்டியவர்கள் பொதுமக்கள். பொதுமக்கள் தான் அதை நிர்ணயிக்கிறவர்கள். மக்கள் வாக்களித்தால் தான் யாரும் ஆட்சிக்கு வர முடியும். மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அவருடைய அரசியல் பிரவேசத்தை நான் வரவேற்கிறேன். பொறுத்திருந்து நிலையை பார்க்க வேண்டும். தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், இது சம்பந்தமாக முழுமையான விசாரணை வையுங்கள். யார் தவறு செய்தார்கள்? இந்த 11,400 கோடி ரூபாய் ஊழலில், பஞ்சாப் தேசிய வங்கி ஊழலில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்? நாங்கள் ஒன்றும் தாவோஸுக்கு நீரவ் மோடியை அழைத்து செல்லவில்லை, பிரதமரோடு போட்டோ எடுத்துக்கொள்ளவில்லை, பிரதமர் குழுவிலே நாங்கள் செல்லவில்லை, சென்றது நீரவ் மோடி, கொள்ளை போனது 11,400 கோடி. யார் இதற்கு பதில் சொல்ல வேண்டும்? ஆட்சியில் இருக்கிறவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எங்கள் ஆட்சியில் தவறு நடந்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் தடுக்கவில்லை. ஆனால் உங்கள் ஆட்சியில் தவறு நடந்திருக்கிற பொழுது அதை மூடி மறைக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். கவர்னர் தொடர்ந்து விசிட் பண்ணிக்கலே தான் இருக்கிறாரு, எதிர்கட்சிகள் கருப்பு கொடி காமிச்சுட்டு தான் இருக்கு, பிரச்சனையாக அவர் எடுத்துக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு ஒரு அதிகாரம், துணைநிலை ஆளுநர் என்று எங்கள் மாநிலத்தில் இருக்கிற துணைநிலை ஆளுநருக்கு ஒரு அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. எங்களுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முழு அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உண்டு. ஆளுநருக்கு அனுப்புகிற கோப்பில் கையெழுத்து போடுறது தான் அதிகாரம் உண்டு. நிர்வாகத்தில், அன்றாட நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருந்தால் இந்த ஆளுநர் இப்படி செயல்படுவாரா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அவர் ஆளுநர் அவர்கள் பல பகுதிகளுக்கு சென்று பார்ப்பாரா, அல்லது அந்த அதிகாரிகளை அழைத்து பேசுவாரா? எங்களுடைய மாநிலத்தில் எங்களுடைய துணைநிலை ஆளுநர் எதிர்த்து வருகிறோம். அவர் தவறு செய்கின்ற தவறை சுட்டி காட்டி வருகிறோம். அவருக்கு அதிகாரம் இல்லை என்று வேகமாக கூக்குரல் கொடுக்கிறோம். அவர் கோப்பில் தவறாக எழுதினால் அதை மாற்றி எழுத வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். மீறினால் மத்திய அரசுக்கு எழுதி நாங்கள் ஒப்புதல் வாங்குகிறோம். அதை தமிழக அரசு செய்யணும்.